இந்த உலகத்தில் பல முஸ்லிம்கள் வாழும் நாடுகள் அதிகமாக காணப்படுது. தனியாகவே முஸ்லீம் ஆட்சிகள் நடைபெறும் நாடுகளில் இந்த உலகத்தில் 50 முஸ்லீம் நாடுகள் இருக்கு. இந்த அடிப்படையில் 90 விதமான முஸ்லீம்கள் வாழும் நாடுகளில் இந்த உலகத்தில் மொத்தம் 30 நாடுகள் காணப்படுது. அதில் ஒரு நாடு தான் இந்த பங்களாதேஷ். இந்த பங்களாதேஷ் சம்பந்தப்பட்ட தகவல்களை நாம் இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். இந்த நாட்டில் 91 விதமான மக்கள் முஸ்லீம்கள். மீதமுள்ள வீதம்தான் பௌத்திஸ்ட், கிறிஸ்டின், இந்துக்கள் எல்லாம் வாழ்கிறாங்க. பங்களாதேஷ் ஒரு முஸ்லீம் கண்ட்ரியாக இருந்தாலும் இங்கே மன்னர் ஆட்சி நடைபெறாது, இங்கே ஜனநாயக ஆட்சி தான் நடக்குது. பங்களாதேஷ் ஒரு முஸ்லீம் கண்ட்ரி என்றதால் இங்கே பெண்களோட ஆடை மற்றும் போதைப்பொருள் இந்த விஷயத்தில் கடும் கட்டுப்பாடு விதிக்கப்படும். இந்த பங்களாதேஷ்க்கு இன்னொரு பேர் இருக்குது, அதான் நதிகளின் நாடு. இந்த நதிகளின் நாடு அப்படின்னு பேர் வர்றதுக்கு காரணம் இங்கே அதிகமாக நதிகள் காணப்படுது. இந்த பங்களாதேஷில் மொத்தம் 700 நதிகள் காணப்படுது. இங்கே காணப்படும் 700 நதிகள் இந்த பங்களாதேஷில் பெரிய ஒரு நிலப்பரப்பை தன்வசப்படுத்துது. இந்த அடிப்படையில் அதிகமான நதிகள் கொண்ட நாடுகளில் முதலிடம் பங்களாதேஷ்க்கு தான். இந்த நதிகள் இந்த பங்களாதேஷ் மக்களுக்கு பெரிய ஒரு பயன் தருவதோடு விவசாய நடவடிக்கைகள் மற்றும் தொழில்நுட்ப விஷயங்கள் தொழிற்சாலைகளுக்கு பெரிய ஒரு பங்கு வகிக்குது. இந்த பங்களாதேஷில் காணப்படும் நதிகள் பெரிய ஒரு பயன்பாட்டை தந்தாலும் இந்த நதிகளால் அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு செலவு இருக்குது. அதுதான் இந்த நதிகளால் ஏற்படும் வெள்ளம். இந்த நதிகளால் ஏற்படும் ஆபத்தால் இந்த நாட்டு மக்களோட உடல் உரிமை உடைமை எல்லாமே இழந்துடுறாங்க. இந்த மக்களோட வாழ்க்கை வாழ்வாதாரம் எல்லாமே பாதிக்கப்படுது. இவங்களோட உடைமை உயிர் நிறைய இழப்புகள் ஏற்படுறதால இந்த நாட்டு அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பீடு நஷ்டஈடு ஏற்படுது. இந்த அடிப்படையில் பங்களாதேஷும் உலகத்தில் வெள்ளத்தால் அதிகமாக பாதிப்படையும் நாடுகளில் இதுவும் ஒன்று. மேலும் இந்த பங்களாதேஷ் கிரிக்கெட்டில் புகழ்பெற்ற ஒரு நாடு. 6 முறைகள் கிரிக்கெட்டில் இறுதிப் போட்டிக்கு இந்த பங்களாதேஷ் தெரிவு செய்யப்பட்டாலும் இதுவரைக்கும் எந்த ஒரு உலகக்கோப்பையும் இந்த பங்களாதேஷ் வென்றது இல்லை.